மாற்று திறனாளிகளுக்கு கழிப்பறை மதுரை எலக்ட்ரீஷியன் அசத்தல் மாற்று திறனாளிகள் சென்று வருவதில் சவாலானதாக இருக்கும் கழிப்பறையை மதுரையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் சாதகமானதாக வடிவமைத்து அசத்தியிருக்கிறார் மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்தவர் அப்துல் ரஜாக் 51 எலக்ட்ரீஷியனான இவர் பார்வை குறைபாடு இருப்போர் பயன்படுத்தும் சத்தமும் விளக்கொளியும் தரும் வாக்கிங் ஸ்டிக் துவங்கி எளியோர் இயலாதோருக்கான ஏராளமான மனித நேய கண்டுபிடிப்புகளை செய்து அசத்தி வருகிறார் இதுவரை 52 கருவிகள் கண்டுபிடித்துள்ள இவர் மாற்றுத் திறனாளிகளுக்கு என நவீன கழிப்பறை வடிவமைத்துள்ளார் அப்துல் ரஜாக் கூறும்போது உடல் அங்கங்களை இழந்த மாற்றுத் திறனாளிகள் முதியோர்கள் கழிப்பறைக்கு சென்று திரும்புவதே ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது எப்போதுமே எனது கண்டுபிடிப்பு மக்கள் துயர் துடைப்பதாக இருக்க வேண்டுமென நினைப்பேன் ஒரு டீ கடையில் மாற்றுத் திறனாளி முதியவரான சண்முகவேல் கழிப்பறைக்கு சென்று திரும்பும் கஷ்டத்தை சொன்னார் அப்போதே இதற்கென ஒரு எளிதான கழிப்பறை செய்ய திட்டமிட்டு இப்போது வடிவமைத்துள்ளேன் என்கின்றார் இதற்கென பணமின்றி தன் மோதிரத்தை ரூபாய் 4000த்திற்கு அடகு வைத்த தொகையிலேயே இதனை செய்து முடித்திருக்கிறார் வறுமையை கடந்து தன் கண்டுபிடிப்புகளை அரசு ஏற்று இதற்கான தயாரிப்பு உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைக்கிறார் வணக்கம் என் பேர் அப்துல் ரசாக் மதுரையில் குடியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு 48 கண்டுபிடிப்பு வந்து புதிய கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஊழல் வந்து இராணுவத்துக்கு ரயில்வேக்கு கார்பரேஷனுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அது ஒன்று ரைஸ் குக்கர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ரைஸ் குக்கர் வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சி எனக்கு சமீபத்தில் 2009 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டு கொடுத்த மகிழ்ச்சியில் அடுத்தடுத்து என்னால் கண்டுபிடிக்க நிறைய தோணுச்சு அது வழியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 52 கண்டுபிடிப்பு இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 2 கண்டுபிடிப்பு முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்கேன் என்னென்னா ஒன்று வந்து பார்வையற்றவருக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அதில் என்னென்னா சவுண்டும் லைட்டும் எரியும் ரோடை கிராஸ் பண்ணுறப்ப அதை லைட்டை போட்டு அவங்க ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம் சவுண்டு வந்து நார்மல் கூட்டத்தில் போகிறப்ப அந்த சவுண்டை கேட்டால் அவங்க விளைவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி கொடுத்து எல்லா மூலியமாக அதை ஒரு 500 பேர்த்துக்கு இது வரைக்கும் நான் மதுரையில் கொடுத்துருக்கேன் எல்லாருமே வெளியாட்கள் உதவியோட ஸ்பான்சர் வாங்கி தான் அதை செஞ்சு கொடுக்க முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு இந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்க பார்த்தேன் நான் என் ஃப்ரெண்டு தான் அவர் இப்போ டீ குடிக்க போகிறப்ப டீ குடிக்க கூப்பிட்டேன் அவர் பேசிக்கிட்டு அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க எங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ன அப்போ தான் அவர் சொன்னார் எனக்கு இப்போ கழிப்பிடம் இது வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா கையை வச்சு தவழ்ந்து போக வேண்டியிருக்கு அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு போய் நாங்கள் உட்கார முடியல ஏன்னா ஒரு கால் தான் இருக்குது அவருக்கு ஒரு கால் இல்லை அப்போ ஒரு காலை வச்சு மொட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு ஒரு காலை வந்து செங்கலை வச்சு அடை அங்கே செங்கலை எப்பயுமே வச்சுருக்காரு அவர் அந்த வீட்டில் செங்கலை போய் அடை வச்சு காலை நீடிக்கிட்டு உட்காடுறாரு அந்த டாய்லெட்டில் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது ஊழாலே மோசன் போகிற மாதிரியும் சூழ்நிலை இதுக்காகவே அவர் என்ன செய்கிறாருனா ஆட்டோ டிரைவராக இருக்கார் சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா அளவு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அடுத்தடுத்து மோசன் வரும் அப்போ எங்கேயும் இந்த மாதிரி டாய்லெட்டு அவருக்கு எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு டாய்லெட் பிரச்சனை இருக்குது இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்கப்பா அப்படின்ற என்கிட்ட கேட்டார் சொல்லி ஒரு வாரம் இருக்கும் சரின்ட்டு இப்போ நான் அதுக்கு என்கிட்டையும் பொருளாதாரம் இல்லாதனால நானும் முடிஞ்சவரைய வருமானத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு இப்போ அவருக்காக ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் அது எப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை அவரை சார்ந்து எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்களோ கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க தவழ்ந்தே போவாங்க தவழ்ந்து போகிறவங்க இவங்களுக்காக ஒரே சொல்யூஷனை வந்து ஒரே டாய்லெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சேன் ஒரு வாரம் விடாமுயற்சியில் நைட்டும் பகலும் பார்க்காம கண்டுபிடிச்சதில் ஒரு பலன் கிடச்சிச்சு அது எப்படின்னா ஒரே ஒரு ஸ்டீல் பைப்பு ஜிஏ பைப்பு வச்சுருக்கேன் இது ஒரு சுமார் 8 அடி இருக்கும் இது வந்து 1.5 இன்ச் பைப்பு இந்த 1.5 இன்ச் பைப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் 2 கிளாம்பு மாட்டியிருக்கேன் வால் கிளாம்பு இது பேர் வாலில் ஹோல்ஸ் போட்டு அந்த நிப்பாட்டியிருக்கேன் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு 50-100 கிலோ வெயிட்டு போட்டு இழுத்தாலும் ஒழுகாது அந்த வால் கிளாம்பெல்லாம் கீழேயும் ஒன்று மேலே ஒன்று மாட்டியிருக்கேன் இந்த ரெண்டாவது வந்து 2 இன்ச் பைப் ஒன்று இதில் மாட்டியிருக்கேன் இந்த உள்ள அந்த பைப்புக்குள்ளே இன்னர் போகிற மாதிரி வச்சுருக்கேன் இந்த 2 இன்ச் பிட்டு பைப்பில் வந்து 2 ஆங்கிளை செட் பண்ணி
அதில் வந்து டாய்லெட்டு கோப்பை ஒன்று நானாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து இந்த கோப்பை வந்து நான் டிசைன் பண்ணது. வேறு ஏற்கனவே நார்மல் கோப்பை வச்சேன், அது பீங்கனால அவங்க தடுமாறி விழுந்தால் கூட அது உடஞ்சி அவங்க காலிலே விழுந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை எடுத்துட்டு நான் மொதல் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது சரிவில்லைன்ட்டு அவங்க பாதுகாப்பு கருதி இப்போ நானே ஒரு டாய்லெட் ரெடி பண்ணேன். இது வந்து வெறும் சில்வர்லேயே செட் பண்ணி புனல் அமைப்பு கொண்டது. இது வந்து இந்த புனல்னால என்ன ஆகுது அவங்களுக்குன்னா, கரெக்டாக அவங்க சீட்டிங் ஆகிற இடத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இது போக ரெண்டாவது எல்லா புனலும் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. இப்போ மாற்றுத்திறனாளினால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மேலே ஏறி உட்கார முடியாத சூழ்நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் மனசில் வச்சு தான் என்ன செஞ்சேன்னா, முன்னாடி வச்சுருக்கேன் இந்த ரவுண்டை வந்து நீளம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். சென்ட்ரலில் வைப்பாங்க பொதுவாகவே, ஒரு பேசனை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கோப்பையாக இருந்தாலும் சரி சென்ட்ரலில் இருக்கும். நான் முன்னாடி இழுத்து வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட்ஸை மட்டும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நின்று ஒருத்தவங்க உட்காரவே முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க வந்து நின்றுக்கிட்டே போயிட டாய்லெட் போயிடலாம் அதில். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது தவழ்ந்து போகிறாங்களா, இந்த லாக்கை கழட்டி விட்டிங்கன்னா இந்த பைப் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு 2 இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குது இதில். நீங்கள் இந்த லாக்கை மட்டும் உருவினா அது சலு கீழே இறங்கும். அடுத்து எந்த லாக்கு நமக்கு தேவையோ அந்த லாக்கில் வச்சுக்கலாம் அவங்க. அந்த மாதிரி இப்போ தவழ்ந்து போகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகுது, நின்று போகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகுது. கால் கை இல்லாத உட்காந்து ஓரளவுக்கு எந்திரிச்சு நின்று உட்கார்றவங்களாக இருந்தாலும் இது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்துச்சுருக்கேன். அது போக இதுக்கு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சப்போஸ் அவங்க தடுமாறாமல் இருக்கிறதுக்காகவும், அவங்க பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி நிற்கிற மாதிரி இருக்கான் அப்படி உள்ள சூழ்நிலைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது செயின் லாக் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இந்த காற்று பின்னு பொது இடங்களில் வச்சாங்கன்னா நாளப்புன்னா இது கலண்டுங்கன்னா விழுந்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியாக இருந்துச்சுன்னா. அதனால் இதுக்கு செயின் லாக் மாதிரி போட்டு இந்த அதுக்கு ஒரு ஹோல்ஸ் ஒரு கிளாம்பு கொடுத்துருக்கேன் அதுக்கு. இது இதிலேயே தான் எப்பயுமே இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். வர்றவங்க வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த லாக்கை உருவிட்டினா இது ஃப்ரீயாகிடும். இது இறக்கலாம் எவ்வளோ வேணாலும். இந்த மாதிரி இறக்கிட்டு இந்த ஹோல்ஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதுதான். இப்போ நார்மலாக வந்து இது 100 கிலோ வெயிட் வரையும் தாங்கக்கூடியது. இங்கே வருங்க, எவ்வளோ நாளும் நம்ம இதை வெயிட் ஏற்றலாம். இந்த நானே உட்காந்து காமிக்கிறேன். இப்போ 2 காலம் போட்டு உட்காரவங்களும் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ திடீர்னு அவசரமாக வர்றாங்க ஒருத்தவங்க இங்கிட்டிருந்து வர்றப்போ, இது சுற்றி இப்போ 2 கைப்பிடி வச்சுருந்தா சுற்றி வந்து தான் உட்காரலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, 1 கைப்பிடி தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கிட்டிருந்து வர்றவங்க வந்து இப்படியே உட்காந்துக்கலாம். அவங்க அங்கிட்டு போய் தான் உட்காரணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ நானே 65 கிலோ 68 கிலோ இருக்கேன். நான் என் வெயிட் அது தாங்குது. இதில் 2 ஆங்கிள் பட்டா கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாக பிளேட் கொடுத்துருக்கேன். சென்டரில் ஹோல்ஸு, இது ஒரு 4-5 ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை மேலே கீழே எடுக்கிறதுக்கு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மொத்த செட்டை தூக்குறதுக்காக இது போ. இது வந்து நார்மல் வீடுகளுக்கு வைக்கிறது. இப்போ பொதுவாக இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு அப்ரூவ்டு கொடுத்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இதே சிஸ்டத்தை வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனு, பார்க்கிங் மஹால், அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, விமான நிலையம், அதே மாதிரி ஊடால அந்த போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சாங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கான எல்லோரும் வந்து ஒவ்வொன்றா கழட்டி கழட்டி மாட்ட முடியாது. வீடு இருக்குன்னா ஓகே ஆகும். வெளியிலன்னு வர்றப்போ என்ன செய்யலாம்னா, இது லிஃப்ட்டு மாதிரி அதுவாக தானே இங்கே மாதிரி இதில் இயக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மோட்டர் இருக்குது, பாம் கேர் மோட்டார்னு ஒன்று இருக்குது. அந்த மோட்டர் வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சுவிட்சை போட்டாலே போதும், அதுவாக அவங்க தேவைக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக இறங்கும், ஸ்லோவாக ஏறிக்கும். அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வகையில் வந்து பொது இடங்களுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நார்மல் வீடுகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வைக்கலாம். இது வந்து செலவு கம்மி. அது இப்போ செலவு 5000 ரூபா வருது அப்படின்னா சாதாரண, இது அது வந்து 10000 ரூபா 12000 ரூபா வரும். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். அதனால் கவர்மெண்ட்டை பார்த்து மாற்றுத்திறனாளி ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அரசாங்கம் பார்த்து உங்களுக்கு எதாவது செஞ்சு பொது இடத்துகளில் இதை நான் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை அவங்களுக்கு செயல்படுற மாதிரி செஞ்சாங்கன்னா எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க. இதில் வந்து அதே மாதிரி இப்போ அவங்க இப்போ நார்மல் மாற்றுத்திறனாளி வந்து ஓரளவுக்கு இறங்கி அங்கே போய் நின்று குளிச்சுருவாங்க. இப்போ இறங்கவே கஷ்டப்படுறவங்க, ஏறி உட்காரவே கஷ்டப்படுறவங்க, தவக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, இங்கே ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் வால்வ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சவர் வரும். சவர் வழியெலாம் நீங்கள் இதில் இந்த மூடி இதில் மூடிட்டு டாய்லெட் உட்காந்துட்டே நீங்கள் குளிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே இடத்துல டாய்லெட்டும் இதாகிடுது, சவரும் ஆயிடுது. அப்படின்றப்ப அவங்களுக்கு இறங்கி எடுக்கணும், மோந்து குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துலையே குளிச்சுட்டு
இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இதான் நான் கண்டுபிடிப்பது. இது ரொம்ப நான் மாற்றுத்திறனாளிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். அதனால் முதல்வர் ஐயா பார்த்து இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு என்ன ஆவணம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். என் பேர் சண்முகவேல். இப்போ செஞ்சவர் வந்து தூத்துக்குடி பஸ்லேருந்து இறங்கும் போது சில்பாயி காலில் வந்து தகர வெட்டி கால் எடுத்தார். இந்த கால் ஃபுல்லாகவே இல்லை எனக்கு. என்னை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்ரூம் போக வைக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. கீழே இருக்கிற பாத்ரூமில் காலை கழட்டிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப எங்களுக்கு இதாகிடுது. புது பாத்ரூம் பொது இடங்களில் வந்து மொத்தம் எல்லோரும் போகிற இடத்துல நாங்கள் போக முடியல. எல்லாம் கையை ஊனி தான் இருக்க வேண்டியிருக்கு. சில பொது பாத்ரூமில் வந்து எங்களை விட மாட்டாங்க. தண்ணி நல்லா ஊற்ற மாட்டீங்க, அசிங்கம் பண்ணி வச்சுருவீங்க, போவோம் அப்படின்னு சொல்லி வெற்றி விட்டுருவாங்க. அப்படிமோ நாங்கள் வந்து வெளியே சுகாதாரம் இல்லாத இடத்துக்கு தான் போனோம், சுகாதார கேடாயிரும். எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்கள் அது இருந்துன்னா நாங்கள் வாட்டுக்கு போய் அதை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். ரொம்ப எங்கள் மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் பழனிடுவாங்க. நீங்கள் இதை வந்து ஐயாட்ட வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு அவர் செஞ்சு தருவார். பொது இடங்களை வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு மேல் இடத்துல சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி மாற்றுத்திறனாளி நிறைய பேர். நான் வந்து ஒரு கால் சில பேர்த்துக்கு ரெண்டு கால் இல்லாமல் இருக்காங்க, ரெண்டு கால் சுகரில் எடுத்தது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பஸ்ஸில் இறங்கும் போது ரத்த குழாய் கட்டாயி எடுத்திருக்கு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ஒரு அபர் கொடுத்து எங்களை மாதிரி பொது இடத்துல கலெக்டர் ஆஃபீஸு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல வச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேடிஸும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இல்லையே நாங்கள் இது பண்ணிக்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒரு சுகாதாரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஐயாவுக்கு ஆஃபர் கொடுத்து பொது இடத்துலையோ அது மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஐயா சாலின் ஆச்சுன்னா நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.